ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக கண்ணுட்டி வாங்கி சேல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கண்ணுட்டி வாங்குறதுக்கு எத்தனை மணிக்கு போகிறேன், ஏது பண்ணுறேன்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஒரு கண்ணுட்டி வாங்கத்து போனோன்னா மினிமம் ஒரு மணிக்கு இல்லை நைட்டு ஒரு 12 மணிக்கே கிளம்பிடுவேன் இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து. அப்போது கிளம்புனா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் டைமிங்கு. மேக்ஸிமம் நான் போகிறது எல்லாம் கொஞ்சம் தூரம்ன்றதுனால நான் ஒரு மணிக்கே கிளம்பிடுவேன் நைட்டு ஒரு மணிக்கு. அதனால் பார்த்திங்கன்னா வேலூர் பைக் பார்க்கிங்கில் போயிட்டு பைக் பார்க்கிங் பண்ணிவிடுவேன். அங்கேருந்து நைட்டு 1 மணி இல்லை 2 மணிக்கு பஸ் ஏறிடுவேன். அங்கேருந்து நான் போய் சேர்றதுக்கு காலையில் 4 மணி இல்லை 5 மணி ஆகிடும். அந்த ஸ்பாட்லேருந்து ஆட்டோ பஸ்ஸு பிடிச்சி கொஞ்சம் நடந்து போகிற வழியே தான் இருக்கும். கஷ்டப்பட்டு போய் தான் ஆகணும். அந்த இருட்டில் எல்லாம் போயிட்டு அமௌண்ட் எல்லாம் கையில் வச்சு ரிஸ்க்காக இருக்கும் போகிறது. அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஒரு கன்று வாங்கிட்டு வரேன்னா அதில் 500 வருன்றதுக்காக தான். ஒரு ஒரு கண்ணுட்டியில் நஷ்டம் ஆகிருது லாபம் ஆகிருது, அதெல்லாம் யோசிக்காமல் பேசிடுறாங்க. நான்ப்பா ஒரு கண்ணுட்டி வாங்கின அசால்ட்டாக சம்பாதிக்கிறேன், அதுதான் ஒரு இது வார்த்தை. இப்போ ஒருத்தர் கண்ணுட்டி வாங்குறது வரீங்கன்னா அந்த கண்ணுட்டி மதிப்பெல்லாம் போட்டு வாங்குங்க, கேளுங்க. வரீங்க வாய் கோசாமல் கண்ணுட்டி கம்மியாக கேட்குறீங்க, அது மாதிரி கேட்காதீங்க. யாராக இருந்தாலும் எங்கிட்டேருந்து யாருக்கிட்டும் போனாலும் இவ்வளோ கஷ்டம் இருக்குது. நான் மெயினாக இந்த கண்ணுட்டி இது பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. எப்படி சொல்கிறது, நம்ம கொடுத்த கண்ணுக்குடி ஏதாவது ஒரு கண்ணுக்குடி நல்லா கிக் ஆகும், நம்ம கொடுத்த மாடு ஏதாவது ஒரு மெயின் மாடுக்காரர்கிட்ட போகுமான்ற ஆசை தான். அதுக்காக தான் போராடிட்டுருக்கேன். அது புரிஞ்சிக்காமல் கண்ணுக்குடி அடிமட்டது கேட்காதீங்க. நான் கொடுக்குறது பார்த்திங்கன்னா மொத்தமே பேருக்காக தான் கொடுக்கணும், நம்ம ஒரு ரீச் ஆகணும், அதுக்காக தான் கொடுத்துட்ருக்கேன். நான் பார்த்திங்கன்னா நைட்டில் ஒரு ஆளாக தான் போவேன், கூட யாரும் கூப்பிட்டுன்னு போக மாட்டேன். அந்த ஒரு ஆளாக ரிஸ்க் எடுத்துகிட்டு தான் போகிறது. எங்கள் ஊர்லேருந்து வேலூர் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் வரும். அந்த 18 கிலோமீட்டர் நைட் 1 மணிக்கு போனோம். எங்கள் ஊர்லேருந்து மெயினில் போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டு தாண்டி தான் போனோம். அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போனோம். அதெல்லாம் தாண்டி தான் இந்த மாதிரி பண்ணுறேன். அது யோசிக்காமல் அடிமட்டத்து கேட்காதீங்க. கன்று வேணும்னா யாருக்குனா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல கன்னாக வாங்கி தரேன். நான் வளர்த்து தெருவு போட்டு தரதான் தரேன். உங்கள் பட்ஜெட்னா பட்ஜெட் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தரேன்.